பகவான் கீதையில் சொல்லும் பொழுது, எந்த ஒரு செயலையும் நீ பண்ணுறதுக்கு முன்னாடி இது சரியா தவறா அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் வேணும். உன்னுடைய மனசை பிரமாணமாக வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு விட்டால், ஒவ்வொருத்தருடைய மனசும் கல்மஷம் உடையது, பக்ஷபாதம் உடையது, விகாரம் உடையது. எனக்கு இது சரியாக படுறது, எனக்கு இதுதான் சரின்னு தோன்றது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது பிரமாணமாகாது. எந்த யுகத்திலையுமே பிரமாணமாக கொள்ளக்கூடாது, அதுலேயும் பிரத்யேகமாக கலியுகத்தில் கொள்ளவே கூடாது. அதனாலே ஒரு விஷயம் பண்ணத்தக்கதா கூடாதா, இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது இந்த காரியம் சாஸ்திர சம்மதமானதா அப்படிங்கிறத விசாரம் பண்ணிண்டு அந்த காரியத்தில் பிரவேசிக்கணும். சாஸ்திரத்தை கொடுத்தவர்கள் மகரிஷிகள் பரம பிராமாணிக்கர்கள், நம்ம காட்டிலும் லட்ச மடங்கு கோடி மடங்கு பெரியவர்கள், நமக்கு கிருபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்துருக்கா. சாஸ்திரம் சாஸ்திரம்ங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்படுறோமே தவிர, தர்மசாஸ்திரம்னா என்ன அப்படிங்கிறது கூட நிறையா பேருக்கு தெரியாது. தெரியாட்டாலும் கூட எதுவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் எதை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாலோ அதை நாம் இப்போ அப்படியே பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே தவிர, நமக்கு சாஸ்திரங்கள் பெரும்பாலும் அந்த சாஸ்திர கிரந்தங்களை சென்மாவில் ஒரு தரம் கூட கண்ணால் பார்த்துருக்க மாட்டோம். அத்தகைய சாஸ்திரங்களை யார் எழுதி வச்சிருக்காங்கிறது கூட தெரியாது. பெரியவர்கள் எல்லாம் குடும்பத்தில் ஒரு அனுஷ்டானத்தை வச்சுருந்தா அத்தகைய அனுஷ்டானங்களை நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் காலக்கிரமத்தில் வரக்கூடிய ஜெனரேஷனில் அது கூட இல்லாமல் போகிறத பார்க்குறோம். ஒருத்தருக்கு தன சம்பாதனத்தில் ஆசை வந்துடுத்து அப்படின்னு விட்டால், லௌகீகமான ஒரு சுகங்களில் ஆசை வந்துடுத்து அப்படின்னு விட்டால், சாஸ்திரத்தை மீறியும் நம்ம அத்தகைய காரியங்களில் பிரவேசிக்கிறோம். இப்போ சாஸ்திரம் அப்படிங்கிறது அவர்களை பொறுத்த வரைக்கும் அனாவசியம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆசைப்படலை. ஆனால் இவ்வளவு சாஸ்திரங்கள் எழுதி வச்சிருக்காளே, இவ்வளவு சாஸ்திரங்கள் எழுதி வச்சுட்டு வேதம் சாஸ்திரமா உபனிஷத் சாஸ்திரமா மகாவாக்கியம் சாஸ்திரமா, இதெல்லாம் பெரிய விசாரம். சாஸ்திரத்திலேயே நிறைய விசாரங்கள் இன்னும் தீர்மானிக்கப்படாததா இருக்கு. அத்தகைய விசாரங்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சாஸ்திரங்கள் இருந்துருக்கு இல்லையா. ஸ்தோத்திர கிரந்தங்களுக்கே இவ்வளவு வியாக்கியானத்தை வச்சு பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னுட்டா, சாஸ்திர கிரந்தங்கள் எத்தகைய கம்பீரம் உடையது. அதே சாஸ்திர கிரந்தங்கள் இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரத்தை எடுத்துதான் ஆதிசங்கரர் இது அத்வைதமா இருக்கு அப்படிங்கிறார், ராமானுஜர் இதையே விசிஷ்டாத்வைதமா இருக்கு அப்படிங்கிறார், மத்வர் இதையே தான் துவைத்தமா இருக்குங்கிறார், அப்பே தீட்சிதர் இதையே தான் சிவாத்வைதமா இருக்குங்கிறார், இதே சூத்திரத்தை வச்சுட்டு தான் ஸ்ரீவல்லபர் சுத்தாத்வைதமா இருக்கு அப்படிங்கிறார். ஒரே விஷயத்தை தான் இப்படிலாம் பேசுறா. எல்லாரும் மகான்கள், அவர்களே இப்படி ஒவ்வொரு விதத்தில் அபிப்பிராயங்கள் அவர்களுக்கு வித்தியாசம் இருக்கும் பொழுது சாமானிய ஜீவன்களுடைய கதி என்ன. ஆனால் இன்றைக்கு வியாச பூஜை அப்படிங்கிறத த்ரிமதஸ்தாலும் கொண்டாடுறோம். அத்வைதிகளோ விசிஷ்டாத்வைதிகளோ துவைதிகளோ எல்லாருமே வியாச பூர்ணிமா அன்றைக்கு வியாச பூஜை பண்ணுறா. ஏன் அப்படின்னு விட்டா, வியாசர் இல்லைன்னா நம்முடைய மதம் இல்லை, வியாசர் இல்லை அப்படின்னு விட்டா வேதம் இல்லை. வேதம் தானே நம்முடைய சனாதனமான மதத்துக்கு ஆதாரம். வேதத்தில் தானே கர்ம காண்டம் இருக்கு, உபாசன காண்டம் இருக்கு, ஞான காண்டம் இருக்கு. ஒன்று சரி ஒன்று தப்புங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் வேணும் இல்லையா. ஒரு லாயரை போய் கன்சல்ட் பண்ணினா அவர் தன்னுடைய அபிப்பிராயத்தினால சொல்லாமல் ஒரு லா புக்கு எடுத்து அந்த புக்கில் என்ன சட்டமோ அதுபடி இது தப்பு. கம்பெனிலால போனால் அந்த கம்பெனிலாம் ஆற்றுபடி இது தப்பு. இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு என்னென்ன ரைட் இருக்கோ அதுபடி இது தப்பு. இப்படிதானே சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் வேணும் இல்லையா. அது மாதிரி பகவத் சாஸ்திரங்களுக்கு எது பிரமாணம் அப்படின்னு விட்டா, வேதம் தான் பிரமாணம். அதனால அது ஒரு எட்டர்னல் லா. வேதத்தை வியாசர் கொடுத்தார், உபனிஷத்தை வியாசர் கொடுத்தார், உபனிஷத்து பகவத்கீதை அதெல்லாம் சேர்த்து அதில் என்ன விஷயம் இருக்கோ அதுதான் வேதவியாசர் பிரம்மசூத்திரமாக கொடுத்தார், பாகவதத்தை கொடுத்தார், புராணங்களை கொடுத்தார், லட்சம் ஸ்லோகம் இருக்கக்கூடிய மகாபாரதத்தை கொடுத்தார்.
மகாபாரதத்துல இல்லாத விஷயங்களை சாந்தி பர்வால் எடுத்து பார்த்தா, அரசியல் இருந்து இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் எடுத்து அலசரார். ஆச்சரியமா இருக்கு, இன்றைக்கும் பயனுள்ள ஒரு கிரந்தமா இருக்கு. அந்த சாஸ்திரத்தினுடைய தீர்மானம், நாராயணனை சதா ஆராதனம் பண்ண வேண்டியது. சதான் இருக்கே, ராத்திரி 12 மணிக்கு உபாசனம் பண்ணலாமா? பண்ண முடியாது. ராத்திரி 12 மணிக்கு சாதாரண நாள்ல பூஜை பண்ணக்கூடாது. ஒரு கோகுலாஷ்டமி, விசேஷ தினங்கள் வேற. ஏன்னா ராத்திரிங்கிறத காலம் பைசாச காலம், பிரம்ம முகூர்த்தம் தான் சாத்வீகமான காலம். காலத்திலேயே தாமச காலம் உண்டு, ராஜச காலம் உண்டு, சாத்வீகமான காலம் உண்டு. பகல் பொழுதெல்லாம் ராஜச காலம் இருக்கிறதுனாலதான் அர்த்த சம்பாதனத்துக்கு நம்ம கிளம்புறோம். பிரம்ம முகூர்த்தங்கிறது சாத்வீகமா காலமா இருக்கிறதுனாலதான் அது உபாசனைக்கு சொல்லியிருக்கு. ராத்திரி காலம் பைசாச காலம், தாமச காலமா இருக்கிறதுனாலதான் நித்திரையை விதிச்சிருக்கா. தாமச காலத்துல சாத்வீகமான தேவதைகளை விசேஷமா ஒரு விதிச்சிருந்தால் வழியே பூஜை பண்ணக்கூடாது. யாராவது துர்மந்திரங்கள் பண்றவன் தான் ராத்திரிலாம் பூஜை பண்ணுவான். இப்ப சதான்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல என்ன அப்படின்னு விட்டா, நாம சங்கீர்த்தனத்துக்கு மட்டும் இந்த காலமோ இந்த தேசமோ வியக்தியோ எந்த வித்தியாசமும் கிடையாது. அமெரிக்கால பண்ணலாம், ஆப்பிரிக்கால பண்ணலாம், நைஜீரியால பண்ணலாம், தமிழ்நாட்டுல பண்ணலாம், யார் வேண்டுமானாலும் பண்ணலாம், எப்ப வேண்டுமானாலும் பண்ணலாம்ங்கிற ஒரு தர்மம் நாம கீர்த்தனமா இருக்கிறதுனாலே தேயோ நாராயண சதா அப்படின்னு சொல்றார். Krishna, Krishna, Krishna.